வணக்கம் மாணவர்களே, இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பாடம் சொல்லின் வகை. சொல்லின் வகை இலக்கண வகைச்சொற்கள், இலக்கிய வகைச்சொற்கள்னு நாங்கள் ரெண்டு வகையாக பார்க்கலாம். அதில் இன்னைக்கு நாம இலக்கண வகைச்சொற்களை பற்றி பார்க்கலாம். தமிழ் சொற்கள் இலக்கண வகையாக நான்கு வகைப்படும். முதலாவது பெயர்ச்சொல், இரண்டாவது வினைச்சொல், மூன்றாவது இடைச்சொல், நான்காவது உரிச்சொல். முதலாவதாக பெயர்ச்சொல் பற்றி பார்ப்போம். கவி பாடம் படித்தாள், அப்பா விறகு வெட்டினார், வீட்டின் அருகே மரம் சரிந்தது. இத்தொடர்களில் கவி, அப்பா, மரம் ஆகிய சொற்கள் பெயர்ச்சொற்களை குறிக்கின்றன. இவ்வாறு பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல் எனப்படும். இத்தகைய பெயர்ச்சொற்கள் பொதுநிலையில் காரண பெயர், இடுகுறி பெயர், காரண இடுகுறி பெயர். இடுகுறி பெயர் நிலம், காற்று ஆகிய சொற்கள் எவற்றை உணர்த்துகின்றன என்று தெரியும். ஆனால் அப்பெயர்கள் ஏற்பட காரணம் தெரியாது. இவ்வாறு காரணம் ஏதுமில்லாமல் தொன்று தொட்டு வழங்கி வரும் பெயர்கள் இடுகுறி பெயர் எனப்படும். காரண பெயர் நாட்காலி, முக்கோணம், நாட்திசை. இவை எவற்றை உணர்த்துகின்றன என்றும் என்ன காரணத்தால் இப்பெயர் பெற்றன என்பதும் நமக்கு தெரியும். நான்கு கால்களை உடைய காரணத்தால் நாட்காலி என பெயர் பெற்றது. மூன்று கோணங்கள் முக்கோணம் எனப்படும். எனவே இவை காரணம் கருதி வழங்கி வரும் காரண பெயர்கள் ஆகும். காரண இடுகுறி பெயர் நாட்காலி, வளையல், முள்ளி, காற்றாடி முதலான சொற்கள் காரணம் கருதிய காரண இடுகுறி பெயர்ச்சொற்களாகும். காரணம் கருதும் பொழுது காரண பெயர்களாகவும், காரணங்கள் எதுவும் கருதாத போது இடுகுறி பெயராகவும் வருவது காரண இடுகுறி பெயர்கள் ஆகும். உதாரணமாக முள்ளி என்பது முல்லையுடைய ஒரு செடி மரமாகும். பல செடிகளுக்கு முட்கள் இருப்பினும் நாம் ஒரு வகை செடியையே முள்ளி என்கிறோம். அடுத்ததாக காற்றாடி என்பது காற்றில் ஆடும் எல்லா பொருட்களையும் குறிப்பதாயினும் நாம் சிறுவர் விளையாடும் உபகரணத்தையே காற்றாடி என்கிறோம். இரண்டாவதாக வினைச்சொல் கவிதா மாம்பழம் உண்டால், மான் ஓடியது, கவிஞர் கவிதை எழுதினார். இத்தொடர்களில் உள்ள உண்டால், ஓடியது, எழுதினார் முதலியவை கவிதா, மான், கவிஞர் முதலான பெயர்களின் வினையை அல்லது செயலை குறிக்கின்றன. இவ்வாறு வினையை குறிக்கும் சொல் வினைச்சொல் எனப்படும். மூன்றாவதாக இடைச்சொல் இடைச்சொற்கள் தனித்து நின்று பொருள் தராது. பெயர்ச்சொற்களினுடனோ வினைச்சொற்களினுடனோ இணைந்து நின்று பொருள் தருகின்றன. இவை வாக்கியங்களின் தெளிவான கருத்து பரிமாற்றத்துக்கு மிக முக்கியமானவை. உதாரணமாக கண்ணன் பாலா அடித்தான், கண்ணன் பாலாவை அடித்தான். இது முதல் வாக்கியத்தில் கருத்து தெளிவில்லை. இரண்டாம் வாக்கியத்திலே ஐ என்ற வேற்றுமை உருபான இடைச்சொல்லை ஏற்று கருத்து புலப்படுகிறது. நான்காவதாக உரிச்சொல் பொருளுக்கு உரிமையான பண்பை உணர்த்தும் சொல் உரிச்சொல் எனப்படும். உரிச்சொற்களின் பண்புகளை குணப்பண்பு, தொழிற்பண்பு என இருவகையாக பார்ப்போம். அறிவு, மானம், விருப்பு, வெறுப்பு, இரக்கம், நன்மை, தீமை, கருணை, ஐயம் முதலிய குணப்பண்புகளையும், உண்ணல், அணிதல், உறங்கல், நடத்தல், காத்தல், ஆக்கல், அழித்தல் போன்ற தொழிற்பண்புகளையும், உயிரல்லாத பொருள்களின் பல்வகை வடிவங்கள், ஐவகை நிலங்கள், அறுவகை சுவைகள், எண்வகை பரிசங்களையும் உணர்த்தி வரும். ஒரே பொருள் தரும் பல உரிச்சொல் சால, உரு, தவ,
நனி, கூர், களி இவை யாவும் மிகுதி என்றும் ஒரே பொருளுள் வரும். பல்பொருள் தரும் உரிச்சொற்கள். கடி என்னும் சொல்லானது மனம், கூர்மை, காவல், விரை, விளக்கம், அச்சம், சிறப்பு, விரைவு, மிகுதி, புதுமை, ஆர்த்தல், வரைவு, மன்றல், கரிப்பு என பல பொருள்களை தரும். இத்தகைய உரிச்சொற்களை விளக்கும் உரியியல் என்னும் நிகண்டு நூல்களாக வளர்ச்சி பெற்று தற்காலத்தில் அகராதியல் என்னும் தனித்துறையில் வளர்ச்சி பெற்று அகர முதலிகளாகவும் சொற்களஞ்சியங்களாகவும் பெருகி வருகின்றன. சரி பிள்ளைகள், இலக்கண வகை சொற்கள் பற்றி தெளிவாக பார்த்தோம். தொடர்ந்தேச்சியாக எமது அகரம் யூடியூப் தளத்தில் தமிழ் தொடர்பான சகல காணொளிகளும் பதிவிடப்படும். அடுத்த காணொளியில் பெயர்ச்சொற்கள் என்றால் என்பது பற்றியும் பெயர்ச்சொற்களின் வகைகள் பற்றியும் தெளிவாக பார்ப்போம். நீங்களும் பார்த்து பயன்பெறுவதுடன் ஏனையவர்களும் பார்த்து கற்றுக்கொள்ள இக்காணொளியை அனைவருக்கும் பகிருங்கள். நன்றி.